Good morning, pa. போன கிளாஸோட கண்டினியூ. ஃபைண்ட் அப்ராக்சிமேட் வேல்யூ ஆஃப் ரூட் ஆஃப் 9.2 அதே ப்ரொசீஜர் மாதிரி ஹெட்டிங் 2 ஸ்டெப் 1 question why in root na 1/2 இது ஈஸியா தெரியும். இத கைய வச்சு மறைச்சு அப்ப என்ன இருக்கு? ஹோல் பவர் 1/2 நயனை எப்படி எழுதலாம்? 2 2
மறுபடியும் அது என்ன பேர் கொடுக்கிறோம் இப்ப டிஃபரன்ஷியேட் அதுல சப்ஜெக்ட் எண்ணுக்கு பதிலா
x power 1 d. அது மேல இப்ப வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. பார்த்து சொல்லுங்க x மைனஸ் ஸ்டார்டிங் பண்ணுங்க. dx 9 0 point by multiply 0.2 here 2 9 ரூட் எடுத்தோம். 1/2னா ரூட் 9 ரூட் எடுத்தா 3. மேடம் புரியுதுக்கா? அப்ப 0.2 பை சாதாரண ஒரு டெசிமல் ஒரு டென்சை decimal point by 16. Ada cancel from 1/2 இப்ப ஆட் பண்ணுங்க. செகண்ட் ஆன்சர் கிராஸ் பண்ணி divide from that. Point to it. Ten. 13 போகாத அதனால 0 டிவைட் ஆக இப்பத்தி
அதனால புரியுதா? இதுவே அடுத்த சமயம் ஐந்து அப்ராக்சிமேட் find approximate value of two if I whole power one by அதே கொஸ்டினுக்கு ஒய்யின் அது ஈஸியா தெரியும். வரி ஈஸியா தெரியும். DX ஒரு இருக்கிறவங்க இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. இத கைய வச்சு மறைச்சிட்டு எப்படி இந்த மாதிரி ஃபோர் பவர் அப்ப அந்த ஃபோரும் அங்க போறோம் இதுதான்
ஒரு பெயர் கொடுத்து ஈக்குவேஷன் வாங்க. ஓகே தாத்தா. மறுபடியும் அது X. இப்ப டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். எண்ணுக்கு இருக்கிறோம். நெகட்டிவ்ல இருக்க இந்த டிஎக்ஸ் பண்ணுங்க. பார்த்து சொல்லுங்க. டிஎக்ஸ்
question புரியுதா? அப்ப அந்த போரும் போரும் லைட்டா four cube panna 64 four cube panna multiply four cube first answer second answer sadhana is cross minus டிவிஷன் போட்டு பாருங்க. டிவிஷன் தெரியுமா? இந்த மாதிரி மாடல் புரியுதாக்கா? ஹெட்டிங் போட்டு question find approximate value of எழுதிட்டீங்களாப்பா?
heading for step one. இதை தெரிச்சு எழுதுனா இதை எப்படி ஈஸியா பிடிக்கலாம்? இந்த மாதிரி பிடிக்கும். differentiate sadhana differentiate x cube karna பவர் முன்னாடி 7 2 14 அந்த dx இரண்டாவது differentiate x² 25 -14 correction, huh?
ஷிஃப்ட் 2 ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் புரியலையா? ஈஸியா தெரிஞ்சுட்டு பெயர் கொடுத்து எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண எக்ஸோட வேல்யூ பண்ண சால்வ் பண்ணா 140 புரியுதா? அப்புறம் ஒரு பேர் கரெக்ஷன் நோட் பண்ணிக்கணும். எக்ஸோட வேல்யூ இப்ப டிஃபரன்ஷியேட் முன்னாடி கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா அந்த dx மாறும். இப்ப வேல்யூ கொடுத்தா எக்ஸ் தெரியும். ஹை ஹையர் ஸ்கொயர் பண்ணா அப்போ எக்ஸோட வேல்யூ சாதாரண மல்டிபிள் போடுறேன்.
பெரிய நம்பருக்கு உள்ள சரி ஆகாப்பா புரியுதா? ஓகே, இத அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூப்பா.